சினிமாவில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ்ன்றது ரொம்ப சாப்பாடு போகிற டிபார்ட்மெண்ட் இவங்க. தன் காலையில் ஒரு நடிகர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இளநீர்லேருந்து ஐஸ்லேருந்து சாப்பாட்டிலேருந்து மத்தியான சாப்பாடு நான் வெஜிடேரியன் மாலை டிஃபன் வரைக்கும். இங்கே மட்டும் இல்லாமல் அவுட்டோர் ஷூட்டிங் போனாலும் இவங்களுக்கு தேவையான அனைத்து உபசரிப்புகளும் நாங்கள் தான் பண்ணுவோம். ஒரு தாய் அன்போடு பண்ணுறதுனால இன்றைக்கி நடிகர்கள்லாம் வந்து சாப்பாட்டை வந்து வீட்டில் சாப்பிட்றங்களோ இல்லையோ கூடுமான வரைக்கும் சினி ப்ரொடக்ஷன் கிட்ட தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு மூணு நேரமும் இவங்க எந்த ஊரில் எங்கே எப்படி போனாலும் அந்த ஊர் சமையல் நம்ம செஞ்சு கொடுத்து நல்ல பேரோடு நாங்கள் இருப்போம். இது மட்டும் இல்லாமல் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் பண்ணுவோம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் செட்டு போடுறது, செட்டு ரிமூவ் பண்ணுறது, ஒரு வீடு செட்டு பண்ணணும், ஒரு பாத்ரூம் செட் பண்ணணும், ஒரு பெரிய ஹால் டைனிங் ஹால் செட் பண்ணணும்னா கூட அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் பண்ணுறது நாங்கள் தான். அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வெடி காலையில் நாலு அஞ்சு மணிக்கெலாம் வேலைக்கு வந்துடணும், நைட்டு 10-11 மணி ஆகும் வேலை முடியறதுக்கு. ஆனால் கடுமையாக உழைக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட்டு இன்னும் கூட நாங்கள் இப்படியே உழைச்சிருக்கிறது ஒரு 1500 குடும்பம் இருக்குது. இந்த இவங்க இதே சினிமாவே நம்பியிருக்கிற தொழில் தான் இது. இந்த சின்ன திரையில நாங்கள் வேலை செய்வோம், பெரிய திரையில வேலை செய்வோம். எங்களுடைய பணிவு வந்து எல்லாருக்கும் பிடிச்சதுனால தான் தாய் அன்போட எங்களை ப்ரொடக்ஷனிஸ்ட்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சினிமாவில் ஒர்க் பண்ணுறோம் லேடிஸாக. காலையில் ஒரு 4 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம்னா 5:30 மணிக்கு இங்கே வண்டி வந்து இங்கேருந்து வடபழனிலேருந்து போகும். சீப்பு வந்து ரவி அண்ணா. தொடர்ச்சியாக வேலை இருக்கிற போது எங்களுக்கு அந்த கஷ்டமும் கிடையாது. காலையில் வந்தால் நைட்டு வந்து எத்தனை மணிக்கு முடியும்னு ஷூட்டிங் டைம் சொல்ல முடியாது. படமாக இருந்தால் சீரியல் இருந்தால் 10 மணிக்கு விட்டுடுவாங்க. அன்டைமில் இருந்தாலும் செஞ்சுட்டு தான் நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும். லாங்காக இருந்தால் கஷ்டம், லோக்கலில் இருந்தால் ஈச்சி வடபழனியில இருந்தா. காலையில் அவங்களுக்கு ஷூட்டிங்கில் காலையில் அவங்களுக்கு தண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், பிளேட் வைக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் ஜென்ஸ் பண்ணுவாங்க. கொடுத்த பின்னாடி எல்லா பிளேட்டெல்லாம் கழுவி அவங்களை முடிச்சு கேரியர் எல்லாம் செட் பண்ணி அவங்க வெளியே போவோம். சாப்பாடு டைமுக்கு சாப்பாடு முடிஞ்சால் திரும்ப அதே கண்டினியூட் வேலை தான். நைட்டு ஷூட்டிங் இருக்குன்னா அந்த அதே கண்டினியூட் டிஃபனுக்கு போகும். இல்லைன்னா எல்லாரும் முடிச்சு 10 மணிக்கு எல்லாம் வெளியே வந்துடும். சீரியல் இருந்தால் 10 மணி, படம்னா சம்பளம் கொடுத்து எங்களை வந்து ஒரு மரியாதையா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல் அந்த மாதிரி போனா நேரம் அவங்க வீட்டுக்கு போனோம்னாக்க பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்து ஒரு 500 ரூபாய் காசு கொடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அந்த மாதிரி எங்களை வந்து அவங்க வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒருத்தர் தான் சீப்பு கிருஷ்ணான்றவரும், ஒருத்தர் சீப்பு அவர் தான். அவர் மூலியமா தான் எல்லாருமே போனோம். அங்க எல்லாரும் போயிட்டு எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா செஞ்சாங்க, எல்லாமே செஞ்சாங்க. எல்லாமே நிறைய படம் அந்த சீரியலையும் பண்ணோம், அதில் படமும் நாங்கள் பண்ணோம், நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறமேலக்கு வந்து ஒரு ஒரு இந்தி சீரியல் ஒன்று எடுத்தாங்க. அதில் வந்து நல்லா ஏர்போர்ட்டு நம்ம ஹார்பரு இது ரெண்டு தான் டே நைட் ஷூட்டிங். 40 நாள் 50 நாள் பண்ணோம். நல்லா அவங்களும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா இது பண்ணாங்க. எங்களுக்கு வந்து லாஸ்ட் வந்து நாங்கள்
வெளியே போறோம் அப்படின்னு சொல்லும் போது ஆளுக்கு ஒரு 5,000-10,000 எங்களுக்கு கஷ்டம்னா இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனா கூட எங்களுக்கு கொடுப்பாங்க காசு. அவங்க குடும்பத்தின் வீட்டுக்கு இன்னைக்கு போனா கூட எங்களுக்கு கொடுப்பாங்க. பேரே மணி, அவங்களுக்கே தெரியும் ராகேந்திராவன்ற டைரக்டர் ஆபீஸ் பாய் வேலை செய்யணும். ஆபீஸ் பாய்னா எனக்கு வந்து பொண்ணு வயசு வந்து 14 வயசு இருக்கும். அப்போ வந்து ஆபீஸ் பாய்னா ரொம்ப கஷ்டமான வேலை. நாம காலையில 4-6 மணி-7 மணிக்கு ஆபீஸ் எழுந்திரிச்சணும். டைரக்டர் வருவாரு, புரிஞ்சு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லாமே பார்த்துக்கணும். அதே மாதிரி நைட்டு 9-10 மணி அவங்க வந்து இதெல்லாம் அப்போ வந்து விஐபிஎஸ் தெலுங்கு கம்பெனின்னா எல்லாமே விஐபிஎஸ் சிரஞ்சீவி ராகேந்திரராவ் நாகார்ஜுனா அது மாதிரி ஃபீல்ட் நான் சொல்லுவேன். அந்த ஃபீல்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து ஆஃபீஸ் பாயாக என்னோடய சர்வீஸ் பண்ணி எனக்கு 20 வயசு வரும்போது நான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் ஆகணுன்ட்டு ஒரு ஆசைப்பட்டு நான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் கார்டு எடுத்தேன். கார்டு எடுத்து முதல் முதல்ல நான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யும்போது ஒரு படம் தெலுங்கு படம், அந்த படத்தில் வந்து மோகன் பாபு ஹீரோ நாகேஸ்வரன் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து நான் டீ மாஸ்டர், டீ காஃபி போடுறதுல ஃபஸ்ட்டாக எனக்கு வேலை கொடுத்தாங்க. அந்த வேலையில் நான் கிராண்டடாக நான் டீ காஃபி நல்லா போடுறேன்னு நல்லா சக்ஸஸாக டீ காஃபி மட்டும் எல்லோரும் சந்தோஷப்படுறேன். அதுக்கு அடுத்தது உடனே வந்து அதில் ஒரு முடியும் நான் படம் முடியும்னா எங்கள் தரா நம்ம வந்து ஒரு சிரஞ்சி சார் படம், சிரஞ்சி சார் படத்தில் ராகேந்திரராவ் சார் என்னோடய டைரக்டர், அவர் தான் என் டைரக்டர், குருநாத அவர் தான் தெலுங்கு டைரக்டர். அவர் வந்து பர்சனல் அஸ்டிங், அப்போ எங்கள் மூணு நாள் பிள்ளையான்றவர் இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைலாம் அவர் ஒதுங்கிட்டார், என்னால் வேலை செய்யணும். அப்போ அவர்கிட்ட யாரா வேலை செய்யணும், அவர்கிட்ட வேலை செய்யறதுக்கெல்லாம் பயப்படுவாங்க, ஏன்னா கொஞ்சம் கோபப்படுவாரு, எல்லா மனுஷனும் கோபம் ஜாஸ்தி, அதனால் அவர் சாப்பாடு பரிமாறத்துக்கோ எல்லாத்துக்கோ கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால் வந்து அப்போது என்னை வந்து புடிசில் எங்கள் தேவர் பிரசாத் சார் அஷ்ட தம்பி பாப்டி சார்ட்டு யாரா இருக்காங்கன்னா அப்போ ரவி குமார்ட்ட கூப்பிடு டைரக்டர் பர்சனல் அவர்லாம் கரெக்டாக இருப்பான்ட்டு என்னை பர்சனலாக வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷமாக அவர்கிட்ட பர்சனலாக வேலை செஞ்சேன் சினிமாவில், சினிமாவில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட 2-3 பசங்க நல்லா பழகி விட்டு அவர்கிட்ட அந்த பசங்களை வேலைக்கு வச்சுட்டு நான் சீஃப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணேன். ப்ரொடக்ஷன் சீஃப், அதாவது அஸ்டண்ட்டாக எத்தனை நாள் செய்யுதுன்ட்டு சீஃப் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணேன். சார் சீஃப் ஆகி என்னோடய கம்பெனி வந்து முதல் கம்பெனி வைஜெயந்தி மூவிஸ் அஸ்வின் தத்து சார் ப்ரொடியூசர், அவர் தான் என்னோடய ப்ரொடியூசரு. அவர் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு வாராங்கிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே சீஃப் இருக்கும்போது சீஃப் வந்து எப்படி என்னென்ன வேலைனா சீஃப் பண்ணுறவருக்கு என்ன வேலைனா, இப்போ நீங்கள் எல்லாம் எடுத்தீங்களா அந்த கேர் எடுத்து இதெல்லாம் வந்து காலையில் 4 ஷூட்டிங்கன்னா இன்றைக்கே வந்து இந்த பாத்திரம்லாம் 200 பேருக்கு என்ன பொருள் வேணும் எடுக்கிறது, என் கூட ஒரு 10 பேர் இருப்பாங்க, அது வண்டியில் லோட் பண்ணிடுவோம், பஸ்ஸு போவோம், அங்கே சாப்பாடு எடுப்போம். அந்த சாப்பாடு எடுக்கும்போது லொக்கேஷனில் பரிமாறணும். அது வந்து 5 டிபார்ட்மெண்ட் இருக்கும், யூனிட் செப்பரேட்டாக, அசிஸ்டன்ட் செப்பரேட்டாக, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் செப்பரேட்டாக, கேமரா செப்பரேட் பிச்சுடுவோம். அதே மாதிரி துணை நடிகர் அவங்களே தான் நாங்கள் செப்பரேட் பிச்சு எல்லாருக்கும் எங்கெங்க என்ன நடக்குமோ பிளான் பண்ணுறதா ஒரு சீஃபோட வேலை. அது வந்து எங்களை கூட இருக்கிற ஒரு 10 பேரும் பிச்சு கொடுத்துருவேன், நீங்கள் இந்த போ இங்கே போ வந்துடு, ஸ்பாட்டுக்கு போகணும் ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. சாப்பாடு அந்த காலையில் டிஃபன் முடிஞ்சு மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சுன்னா அதே மாதிரி தான் எல்லாமே. எங்களுக்கு 6 மணிக்கு ஷூட்டிங் பேக்கப் ஆகும், நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு ஒரு 7-8 மணி ஆகும். அது தகுந்த மாதிரி எங்கள் முதலாளிங்க எங்களுக்கு சம்பளம் கொடுத்து ரொம்ப திருப்தி படுறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்கும், அதெல்லாம் வந்து அந்த ஸ்பாட்டில் முதலாளி வந்து எங்களை தான் கேட்பாங்க, ஏன்னா நான் தான் முதலாளிக்கு வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கும். அதுதான் எங்களை பார்த்து அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு, அதுக்காக தான் வந்து அவங்கள எங்களை ரொம்ப விரும்புவாங்க. ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு ஷூட்டிங்கில் இருந்தாலும் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, வீட்டில் எதுனா கஷ்டம் இல்லைன்னா நடா கஷ்டம் இருக்குதுன்னு கூப்பிட்டு நல்லா காசு கொடுப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் பசங்களுக்கு எதாவது விசேஷம்னா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி நல்ல ஒரு இது இருக்குது, அதுதான் எங்களோட தொழில். அந்த தொழில் நாங்கள் இன்றைக்கி நல்ல மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம். தெலுங்கு கம்பெனி விட்டு தமிழ் கம்பெனிக்கு வந்து நாங்கள் இப்போது வேலை செஞ்சிட்ருக்கேன். தமிழ் கம்பெனிலன்னு கேட்டுக்கிட்டால் ஒரு 20 படம் கிட்டே வேலை செஞ்சேன். வசூல் ராஜா பிஎஸ், ஜில்லியனோட காதல், நினைத்தன் வந்தாய், பெரிய பெரிய படம் தான் பண்ணிட்டுருக்கேன். ஆடுகளும் பொல்லாதவங்க நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஏதோ கரண்டில் தான் போயிட்டுருக்கு. நல்லா எங்கள் தொழில் வந்து ஒரு தெய்வமான, எங்கள் தொழிலும் ஒரு புனிதமான தொழில்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதாவது சாப்பாடு நான் எங்கள் டீம், அதாவது நான் சொல்லாத என்னோடய டீம், எங்கள் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் தெலுங்கு படம் மகேஷ் பாபு, ஃபர்ஸ்ட் படம் இல்லை 3வது படம் டக்கர் தான்
சினிமா வச்சு ரொம்ப சாலா கஷ்டமான லொக்கேஷன்ஸ் ఎక్కడంటే మా చాలా కష్టమైన లొకేషన్స్ ఆ లొకేషన్స్లో చాలా ఇబ్బంది అయిన సాపడ భోజనాలు లేట్ అవుతాయి. ఆ టైంలో మా ప్రొడ్యూసర్ మేనేజర్స్ ఫోన్ చేసి ఇలా సరే పర్వాలేదు జాగ్రత్తగా అంటే రోడ్ అలా రోడ్ అంతా బాగుండదు రోడ్ సరిగా బాగుండదు అలాంటి టైంలో కూడా చాలా కష్టపడి ఆ భోజనాలు తీసుకెళ్ళి కష్టపడి హిల్స్ ఫుల్ హిల్స్ అలాంటి ప్లేస్లో భోజనాలు అంతా పెట్టి చాలపొడి అలాంటి ఊర్లో నాకు చాలా ఉన్నాయి చెప్పాలంటే. అలాగే లాస్ట్ మన నాసిక్ అనే ఊరు, తర్వాత పాకిస్తాన్ బార్డర్ ఒక ఊరు, ట్రైన్ ఎపిసోడ్ మహేష్ బాబు సినిమా టక్కరదంగా అక్కడ ట్రైన్ ఎపిసోడ్లో ఎండలు భయంకరమైన ఎండలు, అదే ఇండియాలోనే అతి పెద్ద ఎండలు ఉండేది ఆ ఊరే. మార్నింగ్ 3:00 ఎండ వస్తుంది, నైట్ 7:00 సన్ క్లోజ్ అవుతుంది. అది ఒక చాలా కష్టమైన సినిమా. దాని తర్వాత అల్లు అర్జున్ గంగోత్రి వచ్చి రాఘవేంద్ర అండర్ సినిమా అల్లు అర్జున్ ఫస్ట్ పిక్చర్. అది వచ్చి ఏమైందంటే డైరెక్టర్కి ఫస్ట్ సినిమా బాబు శోభన్ బాబు హీరో పులిమనాల్లో స్టార్ట్ చేశాడు. ఆ సెంటిమెంట్స్ కోసం రాఘవేంద్రరావు డైరెక్టర్ గంగోత్రి అనే సినిమాని ఫస్ట్ షాట్ పులిమనాల్లో పెట్టి పులిమనాల్ టు హరిద్వార్ అంటే ఈ మధ్యలో ఒక 5 ఊర్లు, అంత 5 ఊరు ఉంది మోసమానవారు. కాశీ గంగోత్రి హరిద్వార్ ఋషికేష్ ఇదెల్లాం ఛాలెంజ్ పడిని షూటింగ్ పడినవాళ్ళు. నీ నైట్ ఇంక సాపాడు వేయక్రమ గంగోత్రి హరిద్వార్లో సాపాడు వచ్చుకున్నా మన్నాలు కొండ పోయి ఋషికేశ్ వేయకున్నాం, ఋషికేశ్లేదు హరిద్వార్ పోవడం అది మరి భయంకరమైన అటాక్. అదలవారు లైఫ్లో మనకు ముడియాల వారు కష్టంగానే ఉంది, అదిలో పోయి కష్టపట్టు నల్ల వెళ్ళ செஞ்சு நல்ல பேர் வாங்கணும். அது எங்கள் முதல்ல எங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. டே இருக்கிறதுல நீங்கள் எல்லாருக்கும் அந்த டயத்துக்கு சாப்பாடு கொண்டு சேர்த்ததுனால அவங்களுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை இன்றைக்குமே மறக்க முடியாத ஒரு இது. அதே நேரத்தில் அந்த கங்கோத்ரின்ற ஊரில் நான் இன்னைக்கு ஊரோடு இருந்தேன் காரணம் அந்த சிவன் தான் நினைக்கிறேன். அந்த ஊர் லோக்கல் டிரைவர் வந்து ஃபுல் போத வண்டி கொண்டு கல் வச்சுட்டு வண்டி நிப்பாட்டார். எங்கள் முதலாளி எங்களுக்கு அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. இன்னொரு வண்டி வந்தது, அந்த வண்டியில் போய் பிக்கப் பண்ணி அங்கே போயிட்டு எங்கள் முதலாளிகிட்ட சொன்னோன்னே முதலாளி அந்த டிரைவருக்கு நைட்டு அந்த லோக்கல் டிரைவர் தண்ணி வச்சு டிரைவர் கட் பண்ணி அனுப்பிட்டார். அதுக்கு வந்து அங்கே லோக்கல் மேனேஜர்லாம் எனக்கு வந்து பாஸ் தப்பாகிடுச்சு. நம்ம அவங்க ஹிந்தி நம்ம தமிழன் தெலுங்கு பேசுவோம், அதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டு சிறப்பாக இதை சார் தெரியாமல் நினச்சி சாரிப்பான்னு கேட்டாங்க. இல்லை சார் பரவாயில்ல, நான் உயிர் தப்பிச்சது ரொம்ப சந்தோஷம். என் கூட ஒருத்தர் இருந்தார், நான் ரெண்டு பேரும் எங்கள் அஸ்டண்ட் நானும் உயிர் தப்பிச்சது ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் அங்கே பண்ண முடியல. ஆக்சுவலாக 20 நாளுக்கு போனோம், ஒரு வாரம் தான் பண்ண முடியுது. அது ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். அது லைஃப்பில் அனுபவத்தில் டெக்னீஷியன் எல்லாமே எல்லாருக்குமே ஒரு இதுவான இது. இதுவரைக்கும் அந்த லொக்கேஷனில் ஒரே ஒரு ஹிந்தி படம் போ பண்ணியிருக்காங்க, 2வது கங்கோத்ரின்ற படம் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த படமே பண்ணல. அந்த கஷ்டமான லொக்கேஷன் இந்த 2 படம் தான் வேறு இல்லை. படிக்காத ரொம்ப கஷ்டமானது. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து 5 மணிக்கெல்லாம் டிஃபன் எடுத்துகிட்டு நேராக போயிட்டு எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணி சாயந்தரம் 6 மணிக்கு பேக்கப் பண்ணால் கூட நாங்கள் வந்து போகிறதுக்கு வந்து 9 மணி 10 மணி ஆகிடும். இது எங்களுடைய ப்ரொடக்ஷன் வர வேலை. என்ன தான் செஞ்சாலும் ஒரு இது திருப்தி படமாட்டேன்றாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் நல்ல உதவி மாதிரி ஏதாவது பண்ணான்னு ரொம்ப சொன்னேன்.